தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி சுவாமி நம்மாழ்வார் திரு அத்தியாயன உற்சவம் ஆரம்பமானது. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் திருக்குறுகூர் என ஆழ்வார் திருநகரி உள்ளது. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாக 9வது தலமாக உள்ளது. ஆழ்வார்களில் முதன்மையானவரும் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படும் சுவாமி நம்மாழ்வார் அவதார திருத்தலம். இத்திருத்தலத்தில் மார்கழி திரு அத்தியாயன உற்சவம் பகல் 10 இரா 10 என 21 தினங்கள் நடைபெறுகின்றது. தமிழ் வேதமாகிய 4000 திவ்ய பிரபந்தத்தை மார்கழி மாத சுக்லபட்சம் தொடங்கி பெருமாள் முன்பாடுவது அத்தியாயன உற்சவம். முன்னொரு காலத்தில் சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளி அங்கு இந்த உற்சவம் நடைபெறும். தற்போதுள்ள கால சூழ்நிலையில் ஆழ்வார் திருநகரையில் நடைபெறுகின்றது. இத்திருத்தலத்தில் அவதரித்த ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இக்கோவில் வழிபாட்டு முறைகளை சீரமைத்தவர். இத்திருக்கோவிலில் முதல் 10 நாட்கள் திவ்ய பிரபந்த பாசுரங்களில் குறிப்பிட்ட பாசுரங்களுக்கு அரையர் வியாக்கியானம் அபிநயத்துடன் பாடவும், பிற்பத்து நாட்களில் திருவாய்மொழி பாசுரங்களை இசையோடு ஸ்ரீ பூமி நீலாதேவி சமேத சுவாமி பொழிந்து நின்ற பிரான் முன் விண்ணப்பிக்கவும் வரைமுறை செய்துள்ளார். சிறப்பான திரு அத்தியாயன உற்சவம் தனுஷு லக்கணத்தில் ஆழ்வார் திருநகரையில் தொடங்கியது. முன்னதாக உடையவர் சன்னதியில் இருந்து ஸ்ரீ உடையவர் கூரத்தாழ்வான் பிள்ளை லோகாச்சாரியார் வேதாந்த தேசிகர் ஆகியோருடன் யானை முன்னே செல்ல மேல தாளங்களுடன் புறப்பட்டு ஊர்வலமாக சுவாமி நம்மாழ்வார் சன்னதிக்கு எழுந்தருளினார். சன்னதியில் அரையர் திருப்பல்லாண்டு கேட்டருள எழுந்தருள வேண்டும் என விண்ணப்பித்தார். தொடர்ந்து பகல் 10 மண்டபத்துக்கு பெருமாள் தாயார் சுவாமி நம்மாழ்வார் சேனை முதல்வர் 12 ஆழ்வார்களுடன் எழுந்தருளி அபிநய வியாக்கியானத்துடன் திருப்பல்லாண்டு தொடங்கியது.